தமிழ்நாட்டில் ஆவின் பால் கொள்முதலை பாதிக்கும் விதமாக அமுல் நிறுவனம் செயல்படுவதாகவும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் நலனுக்காக ஆவின் பால் கூட்டுறவு அமைப்பு திறம்பட செயல்படுவதுடன் தலைமை கூட்டுறவு விற்பனை இணையமாகவும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் ஆவின் கூட்டுறவு இணையத்தின் கீழ் தொள்ளாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் நாள் ஒன்றுக்கு முப்பத்து ஐந்து லிட்டம் பாலினை நான்கரை லட்சம் உறுப்பினர்களிடம் கொள்முதல் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் இதன் மூலம் தரமான பாலும் பால் பொருட்களும் குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இத்தகைய சூழலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குளிரூட்டும் மையங்களையும் பால் பதப்படுத்தும் நிலையத்தையும் அமுல் நிறுவனம் நிறுவியிருப்பதாகவும் மேலும் கூடுதலாக சில மாவட்டங்களில் சுய குழுக்களின் மூலம் பால் கொள்முதல் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் இந்த கொள்முதல் நுகர்வோருக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துவதோடு ஆரோக்கியமற்ற போட்டியை உருவாக்கிவிடும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை உடனே தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார்